அன்னையும் குருவாக ஆச்சாரியாளின் ஆமோதிப்பு நல்வழிப்படுத்துவது என்பதுதானே குருவின் முக்கியமான காரியம். அதனால் அம்மாவுக்கும் அப்பா மாதிரியே குருஸ்தானம் உண்டு. இதையும் ஆச்சாரியால் எடுத்துக்காட்டி சொல்லியிருப்பதுண்டு. சித்தை முந்திதானே பார்த்தோம், பிள்ளை குணவானாக இருப்பதில் அம்மாவுக்கே பிராதான்யம், பிரதானமான ஸ்தானம் என்று அவர் சொன்னதை. குணவதியான மாதாவின் கர்ப்பத்தில் ரூபமாகி அவளிடமிருந்து ஆகாரம் பானம் பண்ணி குழந்தை வளர்வதாலேயே முக்கியமாக ஒரு பிரஜைக்கு குணசம்பத்து ஏற்படுகிறது. இது அவளுக்கே தெரியாமல் அவள் புத்திரனை நல்வழிப்படுத்துவது. அப்புறம் சின்ன வயசில் அதற்கு கதை புராணம் சொல்லி ஸ்தோத்திரங்கள் நீதி பாடல்கள் சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்துகிறாள். இப்படி பண்ணப்பா, இப்படி பண்ணாதேப்பா என்று அநேகம் சொல்லி கொடுக்கிறாள். அவளுடைய நல்ல நடத்தையை பார்த்து பார்த்தே அதன் சூக்ஷ்மமான சக்தியாலேயே கூட பால பிராயத்தில் ஒருத்தன் நல்லவற்றை தெரிந்து கொண்டு அந்தபடி செய்கிறான். தாயை போல பிள்ளை என்று வச்சனமே இருக்கிறது. இதையெல்லாம் ஆச்சாரியால் கவனித்து ரொம்பவும் சிம்பத்தட்டிக்காகவும் கௌரவம் கொடுத்தும் கவனித்துத்தான் கட்டோபனிஷத்திலே ஒரு இடத்தில் பிருகதாரண்யகத்தையும் கோட் பண்ணி காட்டி வேதம் வகுத்து கொடுக்கிற விதைமுறையின்படி குருவை போலவே அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். மாதா பிதா குரு என்ற மூன்று பேருக்குமே பிரமாண காரணம் என்ற பெருமை உரிமை இருப்பதாக காட்டியிருக்கிறார். பிரமாண காரணம் என்பதற்கு அதிகாரபூர்வமான குருஸ்தானம் என்று இங்கே அர்த்தம். அதாவது தாயாருக்கும் குருஸ்தானம் உண்டு. தாயார்களின் பெயரை சொல்லி பிருகதாரண்யகத்தில் ஏராளமான ரிஷிகளை தெரிவித்திருக்கிறார் என்றதால் சாந்தோக்கியத்திலும் ரெண்டு பேரை அந்த மாதிரியே சொல்லி இருக்கிறது.